வணக்கம். நம்ம வந்து நம்மளோட அழகை மேம்படுத்தி கொள்வதற்காக தலையில், நகத்தில், தோளில் பல்வேறு அழகு சாதன பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி வந்து நான் தலை குளிக்கிறதுக்கு வேப்பிலை அரைச்சி அதை சார் எடுத்து அதை வந்து தலைக்கு தேய்ச்சி குளித்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலை சாறு வந்து தலைவலியாக இறங்கி தொண்டையில் வந்து அந்த கசப்பு சுவை தெரிஞ்சுது. அப்போ நம்ம தலையில் எந்த ஒரு பொருளை உபயோகித்தாலோ அல்லது தோளிலோ இல்லை நகத்திலோ எந்த ஒரு பொருளை உபயோகித்தாலோ நம்ம அது வந்து வெளிப்புறத்தில் மட்டும் உபயோகிப்பதில்லை, அவை வந்து நம்மளோட தோல் வழியாக, நம்முடைய முடி வழியாக, நம்மளுடைய நகங்கள் வழியாக, நகக்கண்கள் வழியாக நம்ம உடலுக்குள்ளும் ஊருடுருவது. அதனால் நம்ம வந்து நம்மளுடைய தோல், நகம் மற்றும் முடியில் வந்து எந்த பொருளை பயன்படுத்தினாலும் அவை வந்து நம்ம உட்கொள்ளக்கூடிய பொருளா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம உட்கொள்ளக்கூடிய பொருளாக இருக்கிறது தான் வந்து நம்ம தோலில், நகத்தில், நம்மளோட முடியில் எல்லாமே நம்ம பயன்படுத்தணும். அந்த மாதிரி உட்கொள்ளக்கூடிய பொருளாக இருக்குதான்னு பார்த்துட்டு, ஏன்னா அது நம்ம தொண்டைக்குழிக்குள்ளே வருது, தொண்டைக்குழிக்குள்ளே நம்ம சாப்பிட்ற பொருளை தான் நம்ம போட முடியும். அப்போ அந்த சாப்பிட்ற பொருளை தான் போடணுங்கும்போது நம்ம உட்கொள்ளக்கூடிய பொருளை தான் நம்ம வந்து நம்மளுடைய அழகை மேம்படுத்துவதற்கு நமது நகத்தில், நமது தோளில், நமது முடியில் பயன்படுத்துகிறோமா என்று சிந்தனை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஆரோக்கியமே ஆனந்தம். வாழ்க வளமுடன். எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி.